தமிழ் மக்கள் விரும்பும் தமிழக தலைமை மு க தான் என்பதும் தமிழ் மக்கள் விரும்பும் அகில இந்திய தலைமை ராகுல் தான் என்பதும் நாகர்கோவிலில் பொதுக்கூட்ட மேடையின் மூலமாக தெரியவந்துள்ளதாக முரசொலி நாளேடு தெரிவித்துள்ளது நம் கையில் மாநில ஆட்சி நம் கை காட்டுவதே மத்திய அரசு என்ற முழக்கம் நடைமுறைக்கு வரும்போது மீண்டும் தமிழகம் ஒரு பொற்காலத்துக்குள் புகுந்து புறப்படும் என்று முரசொலி தலையங்கம் கூறியுள்ளது வருங்கால பிரதமர் என்று ராகுல் காந்தியை அழைத்தார் மு ஸ்டாலின் வருங்கால முதல்வர் என்று மு ஸ்டாலினை அழைத்தார் ராகுல் காந்தி இரண்டுமே இரண்டு தனிமனிதர்களுக்காக அல்ல நாட்டுக்காக நாட்டு மக்களுக்காக என்பதை நாகர்கோவில் மேடையிலேயே நிரூபித்திருக்கிறார்கள் வருங்கால முதல்வரின் கோரிக்கைகளுக்கு வருங்கால பிரதமரின் பதில் நம்பிக்கை தருவதாகவும் எதிர்காலத்துக்கு ஒளிக்கீற்றாகவும் அமைந்திருக்கிறது இந்தியாவின் ஆட்சி சக்கரம் இன்னும் சில வாரங்களில் உங்கள் கைக்கு வரப்போகிறது ஏழையின் சிரிப்பில் இறைவனை காண்போம் என்று பேரறிஞர் அண்ணா சொன்னார் உங்கள் ஆட்சி ஏழைகளுக்காக நடைபெறக்கூடிய ஆட்சியாக அமைந்திட வேண்டும் நான் சாமானியர்களுக்காக ஆட்சி நடத்துகிறேன் என்று சொன்னவர் தலைவர் கலைஞர் அதேபோல உங்கள் ஆட்சி சாமானியர்களுக்கான ஆட்சியாக அமைய வேண்டும் நீங்கள் அதை வழங்குவீர்கள் என்ற நம்பிக்கை எங்களுக்கு நிரம்ப இருக்கிறது என்று திமுக தலைவர் மு ஸ்டாலின் தனது கோரிக்கை முழக்கத்தை வைத்தார் எதிர்கட்சிகளை விமர்சிப்பதோடு தங்களது கடமை முடிந்துவிடவில்லை என்று கருதுகிற தலைவர் அவர் அடுத்து என்ன செய்ய வேண்டும் என்பதை விரும்புகிற தலைவர் அவர் பழைய கோட்டையை உடைப்பது மட்டுமல்ல உடைக்கப்பட்ட இடத்தில் புதிய கோட்டையை கட்டமைக்கும் தனவுகளும் கொண்டவர் அவர் எனவேதான் தமிழ்நாட்டு மக்களிடம் வாக்குகளை சேகரிக்க வந்த ராகுல் காந்தியிடம் இந்நாட்டு மக்களுக்கு நீங்கள் என்ன செய்ய வேண்டும் நாங்கள் என்ன எதிர்பார்க்கிறோம் என்பதை சொல்லும் துணிச்சல் உள்ள தலைவர் அவர் நாங்கள் உங்களை ஆதரிக்க ஒரே ஒரு காரணம் நீங்கள் மோடி அல்ல நீங்கள் ராகுல் ராகுல் அதனால்தான் உங்களை ஆதரிக்கிறோம் என்று முடித்தார் மு ஸ்டாலின் ஆம் தான் மோடி அல்ல ராகுல் தான் என்பதை அடுத்த நொடியே நிரூபித்தார் ராகுல் நான் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தியை சொல்லப் போகிறேன் ஸ்டாலின் விரைவில் தமிழ்நாட்டின் முதல்வராக போகிறார் என்று தொடங்கிய ராகுல் காந்தி தமிழர்களின் மொழி பண்பாடு வரலாறு ஆகியவற்றுக்கு எதிரானவர் மோடி தமிழகத்தின் தொழில் வளர்ச்சி எங்களது திட்டத்தின் முக்கிய அங்கமாகும் தமிழகத்தில் தொழில் முனைவோருக்கு தொழில் தொடங்க முன்னுரிமைகள் அளிக்கப்படும் ஏழை மக்களுக்கு மகாத்மா காந்தி வேலைவாய்ப்பு உறுதி திட்டம் முழுமையாக தமிழ்நாட்டில் அமுல்படுத்தப்படும் குறைந்தபட்ச வருமானம் பெறக்கூடியவர்களுக்கு வங்கிக் கணக்கில் பணம் செலுத்தப்படும் மீனவர்கள் விவசாயிகளின் பிரச்சனைகளை தீர்ப்போம் மீனவர்களுக்கென தனி அமைச்சகம் செயல்படும் பெண்களுக்கு முப்பத்தி மூன்று சதவீத இடஒதுக்கீடு தருவோம் தமிழகத்தின் உரிமைகளை காப்பதில் ஒன்றுபட்டு நிற்போம் என்ற ராகுல் காந்தி தமிழ் மக்களின் உணர்வுகளை நாங்கள் நன்றாக புரிந்து கொண்டுள்ளோம் என்று முடித்துள்ளார் தமிழ் மக்கள் விரும்பும் தமிழக தலைமை மு க ஸ்டாலின் தான் என்பதும் தமிழ் மக்கள் விரும்பும் அகில இந்திய தலைமை ராகுல் காந்தி தான் என்பதும் நாகர்கோவில் மேடையின் மூலமாக தெரிய வந்துள்ளது தமிழகத்துக்கு நீங்கள் என்ன துரோகம் வேண்டுமானாலும் செய்து கொள்ளுங்கள் எங்களை விட்டால் போதும் என்று அடிமை சேவகம் செய்யும் எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான தமிழக அரசு ஒரு பக்கம் நீங்கள் எவ்வளவு கொள்ளை வேண்டுமானாலும் அடித்துக் கொள்ளுங்கள் எங்கள் பேச்சை கேட்டால் போதும் என்று அராஜகம் செய்யும் நரேந்திர தலைமையிலான மத்திய அரசு மறுபக்கம் என கடந்த காலமும் நிகழ்காலமும் கசப்பானதாக நகர்ந்து வரும் நிலையில் நான் உங்களை ஆதரிப்பதன் மூலமாக எதிர்பார்ப்பது என்ன என்பதை சொல்லும் துணிச்சல் உள்ள மு ஸ்டாலின் ஒரு பக்கம் என்னை நீங்கள் ஆதரிப்பதன் மூலமாக இந்நாட்டு மக்களுக்கு இன்னின்ன செய்ய காத்திருக்கிறேன் திட்டமிட்டுள்ளேன் சிந்தித்துள்ளேன் என்று பரந்த மனப்பான்மையுடன் சொல்லும் ராகுல் காந்தி வருக்கமாக நமக்கு கிடைத்துள்ளார்கள் உறவுக்கு கை கொடுப்போம் என்று மட்டுமே மூத்த தமிழ்குடியின் முத்தமிழ் அறிஞர் கலைஞர் சொல்லவில்லை அடுத்த வரியாக உரிமைக்கு குரல் கொடுப்போம் என்றும் சொன்னார் உறவுக்கு கை கொடுக்க காரணமே உரிமைக்கு குரல் கொடுப்பதற்காகத்தான் நம் கையில் மாநில ஆட்சி நாம் கை காட்டுவதே மத்திய அரசு என்ற தலைவரின் முழக்கம் நடைமுறைக்கு வரும்போது மீண்டும் தமிழகம் ஒரு பொற்காலத்துக்குள் புகுந்து புறப்படும் விரைவில் வெகு விரைவில்